வணக்கம். திரு ஏடி ஹோவனீஷன் அவர்களின் புத்தகத்தை வந்து நான் பல காணொலிகளில் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரேன். இப்போ வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் தமிழ்லேயும் மொழிபெயர்த்துட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் உயர்ந்த ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால என்னால் முதல்லருந்தே மொழிபெயர்க்கிறது வந்து பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்து இப்போ நான் இந்த காணொலியில் விளக்க போகிற ஒரு பேராகிராஃப் ஒரு பற்றி வந்து மிகவும் சவாலாகவே இருந்தது. அதை எனக்கு புரிஞ்சுக்கிறக்கே முடியல. அதனால் நிறைய வச்சுக்கிட்ட உதவி கேட்டிருந்தேன். அதில் எனக்கு ஒரு சிலர் வந்து அந்த மொழிபெயர்க்கிறவருக்கு வந்து உதவுனாங்க. சில வார்த்தைகளை புரிந்து கொள்றதுக்கும் உதவுனாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதை மொழிபெயர்க்கிறதுக்குள்ளே என்னுடைய விழிப்புயர்ந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது அவ்வளோ சவாலாக இருந்துச்சு. இருந்தாலும் என்னால் முயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு எழுத படிக்க தெரிகிறவங்களுக்கு, ஒரு சிம்பிள் இங்கிலீஷ், சாதாரண ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கும், ஒரு எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு என்னால் இதை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்த்துட்டு இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. இந்த பத்தியில் வந்து 7 வாக்கியங்கள் இருக்குது. இதில் வந்து நான் இந்த காணொலியில் வந்து முதல் வாக்கியத்தை மட்டும்தான் விளக்க போகிறேன். முதல் வாக்கியம் என்னென்னா, ஃபார் த நார்மல் க்ரோத் ஆஃப் செல்ஸ் கவுட்ரி கோட்ஸ் ரஸ்க் ஆஸ் ஃபாலோஸ். நார்மல் ப்ரிமோடியல் செல்ஸ் கண்டெயின் மெனி பொட்டென்ஷியல் மெக்கானிசம்ஸ் விச் அல்டிமேட்லி டிட்டர்மைன் டிஃப்ரென்ஷியேஷன். இந்த ஒரு வாக்கியத்தில் மட்டும் 5 வார்த்தைகள் வந்து சற்று புரிந்து கொள்ள சவாலாக இருந்துச்சு. என்னென்னா, ப்ரிமோடியல், பொட்டென்ஷியல் மெக்கானிசம், பொட்டென்ஷியல் மெக்கானிசம், டிஃப்ரென்ஷியேஷன். இந்த 5 வார்த்தைகளுக்கும் நமக்கு பொருள் புரிந்தால் தான் வந்து இந்த வாக்கியத்தை நம்மளால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த 5 வார்த்தைகளுக்கும் நம்ம வந்து முதல் பொருள் தெரிஞ்சுக்கலாம். முதல் வார்த்தை வந்து ப்ரிமோடியல். இந்த வார்த்தைக்கு வந்து பல்வேறு துறைகளில் வந்து பல்வேறு அர்த்தங்கள், விளக்கங்கள் உள்ளது. அதாவது வரலாறு, பொதுவாக உயிரியல் துறை, அதிலெல்லாம் உயிரியல் துறையிலேயே, அதாவது பயாலஜி, அதுலேயே வந்து 2 விதமான அர்த்தங்கள் இருக்குது. ப்ரிமோடியல்னால் வந்து ஆதிகால செல்கள், ஆதிகாலத்தில் உருவான உயிரணுக்கள், முதல் உயிரினம் வந்து நீரில் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உருவான உயிரணுக்கள். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா வந்து ஒரு உடல் உறுப்பு, திசு மற்றும் உயிரணுவின் முதல் கட்ட ஆரம்ப கட்ட வளர்ச்சி நிலை, படிநிலை. நம்ம உடம்பை வந்து பிரித்தோன்னா கை கால் முகம் அப்படின்னு சொல்லி தனித்தனி உறுப்புகள் ஆகும். அந்த உறுப்புகளுக்குள்ளே போனோன்னா அதில் வந்து திசுக்கள் இருக்கும். அந்த திசுக்களுக்குள்ளே போனோன்னா உயிரணுக்கள், செல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம குழந்தை பருவத்தில், பள்ளி பருவத்தில் வந்து கொஞ்சம் உயிரியலை நல்லா படிச்சிருந்தோன்னா இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க முடியும். பொட்டென்ஷியல், இதுக்கு வந்து என்னென்ன அர்த்தங்கள் வரும்னா, பாசிபிள், பாசிட்டிவ், குவாலிட்டி, எபிலிட்டி, ஹிட்டன் கெப்பாசிட்டி பட் நாட் எட் ஃபுல்லி டெவலப்டு. அதாவது தமிழில் சொல்லணும்னா சாத்தியமான ஆற்றல் வளம், உள்ளார்ந்த ஆற்றல் உள்ள. இது எப்படி விளக்கலாம்னா, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது பயிர் இன்னும் விளையலை, ஆனால் விதை வீரியமாக உள்ளது, பின்னால் வந்து பெரிய விருட்சமாக வளரும் சாத்தியம், சாத்தியக்கூறு, வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் அதுக்கு. மெக்கானிசம்னா டெக்னிக். இது ஓரளவுக்கு எளிய வார்த்தை தானாலும் இங்கே வந்து என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். மெக்கானிசம்னா நுட்பம், செயல்முறை, வழிமுறை, இயக்கமுறை, இந்த மாதிரி அர்த்தங்களில் வரும். இப்போ இந்த பொட்டென்ஷியலையும் மெக்கானிசத்தையும் இந்த 2 வார்த்தைகளையும் சேர்த்து பொட்டென்ஷியல் மெக்கானிசம்னா அதுக்கு என்ன அர்த்தம் வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம். அதாவது இன்னர் ஹிட்டன் நாலேஜ், சேவ்டு ஸ்டோர்டு இன் மெமரி, விஸ்டம், எக்ஸாம்பிள் மெமரி கார்டு, சிப், ஸ்டோர், சேவ் இன்ஃபர்மேஷன். பொட்டென்ஷியல் மெக்கானிசம் இப்போ தமிழில் என்ன அர்த்தம் வருதுன்னு பார்க்கலாம். உள்ளார்ந்த அறிவு, ஞானம், நுட்பம், இயக்கமுறை, சேமிப்பு, பதிவு. எடுத்துக்காட்டு கண்ணி, செல்ஃபோன், அலைபேசி சிப் போல். அதாவது நம்ம தலையெழுத்து, ஆரோக்கியத்தை நம்மளோட தாயின் கருமுட்டை தரம் மற்றும் தந்தையின் விந்தணுவின் தரமே தீர்மானிக்கின்றன. இந்த விதியை வெல்ல வேண்டும் என்றால் நாம் நம் மதியை கொண்டு, அதாவது அறிவை கொண்டு, இயற்கை உணவு, வாழ்வியல், பிரம்மச்சரியம் என்று கடைபிடித்தால் மட்டுமே இயலும். இயற்கை உணவுகளினால் மட்டுமே நம் செல்களின் அளவை, வடிவத்தை, அமைப்பை நாள்பட மாற்ற இயலும். அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் மற்றும் நம் பெற்றோர்கள் மூலமாக தான் நம்மளோட உயிரணுக்கள் உருவாகுது உடம்பில். அந்த உயிரணுக்களில் வந்து நம்ம பெற்றோர் மற்றும் மூதாதையர் உண்ட உணவு, வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கும் வந்திருக்கும் பரம்பரை பரம்பரையாக. அதை வந்து நம்ம சரி செய்யணும்னா இயற்கை உணவு ஒன்று தான் வழி. அடுத்த வார்த்தை டிஃப்ரென்ஷியேஷன். த ப்ராசஸ் பை விச் செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அக்வயர் ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர்ஸ் லைக் ஷேப், சைஸ், ஃபங்க்ஷன், எஸ்பெஷலி டியூரிங் எம்ப்ரயானிக் டெவலப்மெண்ட், தட் இஸ் செல் டிவிஷன். த ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல் ஃபார்ம்டு வித் த யூனியன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக் ஓவா, சேஞ்சிங், ஸ்பிளிட்டிங் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் செல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் நர்வ் செல், மசில் செல், பிளட் செல், ஹேர் செல், நெயில் செல், ஸ்கின் ஸ்கேல், எக்ஸெட்ரா. அண்ட் தென் ஃபர்தர் டு டிஷ்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டு ஃபார்ம் வேரியஸ் கிளான்ஸ் அண்ட் பாடி பார்ட்ஸ்.
தமிழில் வந்து இதுக்கு உயிரணு பிரிவு, களப்பிரிவு அப்படின்னு அர்த்தம். கருவில் ஆணின் விந்தணுவும் பெண்ணின் கருமுட்டையும் இணைந்து கருவாக உருவாகும் பொழுது தன்னுள் அறிவை சேகரித்து வைக்கிறது. பிறகு அந்த உயிரணு பிரிந்து பல்வேறு உயிரணுக்களாக மாறுகின்றன. பல்வேறு அளவு வடிவம் அமைப்பு உள்ள உயிரணுவாக திசுக்களாக, எடுத்துக்காட்டு நரம்பு, தசை, சதை, இரத்தம், தலைமுடி, நகம், தோல் உயிரணுக்கள் போன்றவை. பின்னர் இவ்வாறு வடிவெடுத்த உயிரணுக்களும் திசுக்களும் உடலின் பல்வேறு சுரப்பிகளாகவும் உடல் உறுப்பாகவும் முழு மனிதனாகவும் மாறுகிறது. இதுவே உயிரணு பிரிவு, களப்பிரிவு. இப்போ வந்து நம்ம இந்த ஐந்து வார்த்தைகளுக்கும் சாதாரண ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் ஓரளவுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு சாதாரண ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் த நார்மல் க்ரோத் ஆஃப் செல்ஸ், கவுட்ரி கோட்ஸ் ரஸ்க் ஆஸ் ஃபாலோஸ். உயிரணுக்களின் சாதாரண சரியான வளர்ச்சிக்கு கவுட்ரி அவர்கள் ரஸ்கின் மேற்கோளை பின்வருமாறு காட்டுகிறார். நார்மலி ஸ்டார்டிங் பிகினிங் ஏர்லி ஸ்டேஜ் செல்ஸ், ஜைகோட் ப்ரிமார்டியல் செல் இன் அன் எம்ப்ரியோ கண்டெயின் மெனி பொட்டென்ஷியல் மெக்கானிசம்ஸ், ஹிடன் சேவ்டு ஸ்டோர்டு மெக்கானிசம் டெக்னிக் நாலேஜ் விஸ்டம் விச் அல்டிமேட்லி டிட்டர்மைன்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன், தட் இஸ் செல் டிவிஷன். செல் டிவிஷன் ஃப்ரம் அ சிங்கிள் செல் ஸ்பிளிட்டிங் டு செல்ஸ், டிஷ்யூஸ், ஹேர், எக்ஸாம்பிள் ஹேர், நெயில், ஸ்கின், போன், மசில், நர்வ்ஸ் எக்ஸெட்ரா, அண்ட் தென் டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் லைக் இயர், நோஸ், போன், ஹார்ட், லெக்ஸ், ஹேண்ட்ஸ் எக்ஸெட்ரா, அண்ட் கிளான்ஸ் லைக் பான்க்ரியாஸ், அட்ரெனல், பிட்யூட்ரி, பீனியல் விச் ஆர் எண்டோக்ரைன் கிளான்ஸ், அண்ட் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் லைக் ஸ்வெட், சலிவரி, டைஜஸ்டிவ் கிளான்ஸ் எக்ஸெட்ரா, அண்ட் ஃபைனலி ஆல் டுகெதர் பிகம் அ ஹியூமன் பாடி. தமிழாக்கம் பார்க்கலாம். ஒரு விந்தணுவும் ஒரு கருமுட்டையும் சேர்ந்து தான் ஒரு கருவானது ஒரே உயிரணுவாக உருவாகிறது. அந்த கரு ஒற்றை செல்லாக உருவாகும் பொழுதே பின்னர் அவற்றின் செயல்பாட்டுக்கு தேவையான அறிவு அதில் தகவலாக சேமித்து பதிவு செய்யப்படுகிறது. ஒரு கணினி சிப், அலைபேசி, மெமரி கார்டு போல. அவையே பின்னர் உயிரணுவு பிரிவு, களப்பிரிவின் பொழுது பல்வேறு உயிரணுக்களாக, திசுக்களாக, நகம், கண், தோல், எலும்பு, தசை, காது, மூக்கு ஆகியவை போல, மேலும் உடல் உறுப்பாக நகம், கண், தோல், எலும்பு, கை, கால், காது போன்றதாக, நாளமுடைய சுரபிகளாக, எடுத்துக்காட்டு வியர்வை, உமிழ்நீர் சுரபி மற்றும் நாளமில்லா சுரபிகள் கணையம், அட்ரினல், பிட்யூட்ரி, பீனியல் போன்றவை உருவாகிறது. இவையெல்லாம் சேர்ந்து பின்னர் முழு மனிதனாகவும் உருவாகிறது. இந்த வாக்கியத்துக்கு நான் கொடுத்துருக்க விளக்கம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.